பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணியை தடுக்க பாரிய வீதி தடைகள். திடீரென மஹிந்தவிற்கு தலையீடியாக மாறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கொழும்பில் நடக்கும் அரசியல் ஆட்டம். மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் ஜுவதே சுட்டுக்கொலை. இலங்கையில் மேலும் அதிகரித்தது சீமெந்தின் விலை. மேக்கரி பொருட்களின் உற்பத்தியை 50% குறைக்க தீர்மானம். கொழும்பின் முக்கிய பல வீதிகளை முடக்கிய காவல்துறையினர், குவிக்கப்பட்டுள்ள இராணுவத்தினர். கொழும்பு நகரில் முக்கியமான இடங்கள் அமைந்துள்ள பகுதிகள் உள்ளடங்கும் வகையில் இன்று முற்பகல் காவல்துறையினர் வீதி தடைகளை அமைத்துள்ளனர். இரும்பு குழாய்களை பயன்படுத்தி வீதிகளில் புதைத்து நிரந்தர வீதி தடைகளைப் போல் அவற்றை காவல்துறையினர் அமைத்துள்ளனர். கொழும்பு கோட்டையைச் சூழவுள்ள பகுதிகள், அரசு தலைவர் மாளிகைக்கு அருகில் பல இடங்களில் இவ்வாறு நிரந்தரமான வீதி தடைகள் ஏற்படுத்தப்படவுள்ளன. பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எதிர்ப்பு பேரணியில் வருவோர் இந்த பகுதிகளுக்குள் நுழைவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவளித்து வந்த மேலும் சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு பக்கத்திலிருந்து வெளியேறி இன்னொரு சுயேட்சை அணியாக இயங்கி தயாராகி வருவதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட்டாபயவிடம் தாங்கள் முன்வைத்துள்ள இடைக்கால அரசு யோசனை நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாடாளுமன்றத்தில் தாங்கள் சுயாதீனமாக செயற்படுவார்கள் என அவர்கள் தரப்பில் கோடிட்டு காட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் 10 பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது இடைக்கால அரசு முன்மொழிவுகளை அரச தலைவரிடம் சமர்ப்பித்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமவின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் மொத்த எண்ணிக்கை இப்போது 20 நெருங்குகின்றது. இவர்களின் இத்தகைய அச்சுறுத்தலுக்கு பின்னால் கோட்டாபய ராஜபக்சவின் மறைமுக ஆதரவும் ஆசீர்வாதமும் இருப்பதாக விடியமறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. இவர்கள் சுயேட்சை அணியாக இயக்கும் நோக்கோடு ஆளும் தரப்பிலிருந்து வெளியேறினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழக்கும். தான் மாற்று அரசு இடைக்கால நிர்வாகம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். அதற்கு முன்னர் நீங்களாகவே பிரதமர் பதவியிலிருந்து விலகி இடைக்கால அரசு ஒன்றை நான் அமைப்பதற்கு இடம் அளியுங்கள் என்ற அழுத்தத்தை பிரதமருக்கு கொடுத்த கோட்டாபயம் எழுகின்றார் என்று கூறப்படுகின்றது. அதற்கான அச்சுறுத்தலே இந்த 20 எம்பிகள் குழுவின் நகர்வு மூலம் முன்வைக்கப்படுவதாக கொழும்பில் விடியமறைந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தற்போது அரசுக்கு நாடாளுமன்றத்தில் அதிகபட்சமாக 116 உறுப்பினர்கள் உள்ளனர். எனினும் 20 பேர் சுயேட்சையாக மாறும் நிலையில் அரசு தரப்பு எம்பிகள் எண்ணிக்கை 100 ஆசனங்களுக்குள் வீழ்ச்சியடைவதுடன் அது அரசின் சாதாரண பெரும்பான்மையை இழக்கச் செய்யும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெலியந்த தாறுபெரிய நிகழ்வ பிரதேசத்தில் ஜுவதி ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் நிகழ்வ பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நபரின் வீட்டில் அருகேயே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்றிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிளில் இந்த இனம் தெரியாத ஒருவரால் துப்பாக்கிச்சூடு பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, அந்நிய செலவாணி பற்றாக்குறை மற்றும் பணவீக்கம் காரணமாக நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் இலங்கையில் சீமெந்த பொதியொன்றின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி 50 கிலோகிராம் சீமெந்த பொதியொன்றின் விலை 500 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சீமெந்த பொதியொன்றின் புதிய விலை 2350 ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேக்கரி பொருட்களின் உற்பத்தியை 50% குறைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேக்கரி பொருட்களின் உற்பத்தி 50% குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மா உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட்டதனால் இவ்வாறு டாலாந்த பேக்கரி உற்பத்திகளை குறைக்க நேரிட்டுள்ளது என சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக நிலவி வரும் எரிவாயு எரிபொருள் தட்டுப்பாடு நிலைமை உற்பத்தி வீழ்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் உற்பத்தியை போன்றே விற்பனையும் வீழ்ச்சியடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பேக்கரி உற்பத்தி பொருட்களுக்கு நிர்ணய விலை கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 450 கிராம் எடையுடைய ஒரு ராத்தல் பானின் விலை 150 முதல் 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்லும் அனைத்து வீதிகளிலும் காவல்துறையினர் வீதி தடைகளை அமைத்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் ஏனைய இடங்களில் பணிபுரிபவர்கள் வாகனங்களை சோதனையிட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் லேகவுண்ட்ஸ் முற்றலில் உள்ள நிலமாவத்தை பகுதி போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது கலதாரி ஹோட்டலுக்கு அண்மித்த வீதியை காவல்துறையினர் வீதி தடைகளை பயன்படுத்தி தடை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணியை தடுக்க பாரிய வீதி தடைகள். திடீரென மகிந்தவிற்கு தலையீடியாக மாறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் நடக்கும் அரசியல் ஆட்டம். மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் ஜுவதி சுட்டுக்கொலை. இலங்கையில் மேலும் அதிகரித்தது சீமெந்தின் விலை. மேக்கரி பொருட்களின் உற்பத்தியை 50% குறைக்க தீர்மானம். கொழும்பின் முக்கிய பல வீதிகளை முடக்கிய காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ள ராணுவத்தினர்.